அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலான்னு இருக்குல்ல பிள்ளைங்களா, இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக இட் இஸ் வெறும் காமன் சென்ஸ் தான் அது. ஸோ அதனுடைய பயன்கள் மிக அதிகம். ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்த உடனே இது சரியா தவறா அப்படிலாம் என்ன செஞ்சிட முடியும், செக் பண்ணிட முடியும். இதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் NCERT-ல கொடுத்துருக்காங்க, ரியலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அதுக்கு அவங்க கொடுத்துக்கூடிய எடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். இங்கே பாருங்களேன், எ ஃபேமஸ் ரிலேஷன் இன் ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸுடைய ரொம்ப ஃபேமஸான ரிலேஷன், ஈவன் எ சைல்டு நோஸ், ரிலேட்ஸ் மூவிங் மாஸ் எம் டு தி ரெஸ்ட் மாஸ் எம் நாட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பீட் வி அண்ட் தி ஸ்பீட் ஆஃப் லைட் சி. ரைட், இந்த ரிலேஷன் எல்லாருக்கும், யாருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க, ஹோல் வேர்ல்டுக்கு தெரியும். ரைட், ஐன்ஸ்டைனுக்கு உலக புகழ் வாங்கி கொடுத்த ரிலேஷன் இதுதான் இல்லைங்களா. திஸ் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் அரோஸ் அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி டியூ டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சரிங்களா, இந்த எக்ஸ்பிரஷனை எழுதும் பொழுது எ பாய் ரீகால்ஸ், ஒரு குட்டி பையன், தி ரிலேஷன் ஆல்மோஸ்ட் கரெக்ட்லி பட் ஃபர்கட்ஸ் வேர் டு புட் தி கான்ஸ்டன்சி. அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிட்டு சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு இப்படி எழுதியிருக்கான். அவனுக்கு என்ன தெரியலனா, இந்த சியை எங்கே போகிறேன்னு தெரியல. நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படி என்ன ப்ராப்ளம் கேட்குறது, உதவி செய்யலாமா பாருங்கள். சரி, அந்த பையன் எழுதுனதை நான் எழுதுறேன். எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் டிவைடு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர்னு அவன் எழுதியிருக்கான். இங்கே சி இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்குது. இந்த விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எம், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எம். இந்த சி எங்கேயோ சேர்க்கணும், என்ன செய்யன்னு தெரியல அந்த பிள்ளைக்கு. நம்ம உதவி பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோம் பாருங்கள். நம்ம என்ன பார்க்குறோம், இந்த பக்கம் டைமென்ஷன், இந்த பக்கம் டைமென்ஷன் பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் உள்ள டைமென்ஷன் இஸ் எம், திஸ் இஸ் மாஸ். அப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக மாஸாக தான் இருக்கணும், இட் ஷுட் பி மாஸ். மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ், மாஸ் வந்து டைம்க்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஓகே, ஸோ மாஸ் ஷுட் பி ஈக்குவல் டு மாஸ், டைமென்ஷன்ஸ் மேட்ச் ஆகணும். அப்போ ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே இது விங்கிறது என்னது, மீட்டர் பர் செகண்ட். அப்போ இது என்ன ஆகலை, கேன்சல் ஆகலை. ஸோ மீட்ரு பர் செகண்ட் என்ன ஆகணும், சம்ஹோ மீட்ரு பர் செகண்ட் மீட்டர் மீ ஸ்கொயர் ஆஃப்கோர்ஸ். ஸோ மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் அகேன் ரூட் அகேன் மீட்ரு பை மீட்ரு பை செகண்ட், இது கேன்சல் ஆகணும். ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் சி ஸ்கொயர் எங்கேயோ இங்கே சேரணும். சரிங்களா, அப்போ திஸ் ரீஜியன் ஷுட் பி டைமென்ஷன் லெஸ் லெஸ். ஸோ டைமென்ஷன் லெஸ்ஸாக காமிக்கிறக்கான மெத்தட் தான் பிள்ளைங்களா, இது டைமென்ஷன் லெஸ்ஸாக மாறணும். அப்படின்னா அதற்கு அந்த பையனுக்கு ஞாபகம் வந்துடும், ஓஹோ ஹோ ஹோ டைமென்ஷன் கேன்சல் ஆகணும். ஸோ ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஸோ டைமென்ஷன் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். திஸ் இஸ் எம், திஸ் இஸ் எம், திஸ் இஸ் ஆல்சோ எம். சந்தோஷமாக என்ன செஞ்சிருவான் அந்த பையன், ஹாப்பி ஆயிடுவான். அப்போ சாதாரண காமன் சென்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம், இருப்பினும் இதிலும் பிள்ளைகள் வர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு அந்த பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, சி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்னு போட்டுறக்கூடாது, அப்பயும் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். பட் எனிவே அப்படி பண்ண மாட்டான் நம்புவோம், ஏன்னா அவருக்கு ஞாபகம் கொஞ்சம் இருக்குல்ல, சம்தி கம்ஸ் அஸ் டினாமினேட்டர் ஞாபகம் இருக்குல்ல. ஓகே, ஸோ எனிவே பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ டைமென்ஷன்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு விஷயம் சரியாக தப்பாக நம்ம செஞ்சுருக்கக்கூடிய ஏதோ அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வர்றோம், ஆன்சர் கொண்டு வந்து அந்த ஆன்சருடைய டைமென்ஷன்ஸ் வந்து என்னாகணும், தே ஷுட் மேட்ச் வித் ஒன் அனதர் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சோம், செஞ்சு காமிச்சோம். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஏதாவது விஷயம் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் ப்ளஸ் டூ எழுதிட்டு அடுத்த பரீட்சைக்காக முயற்சி பண்ணுறாங்க, சொல்லித்தர்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லோரும், அவங்கக்கிட்ட அத்தனை பேருக்கும் நம்ம சேனலை பரிந்துரைங்க பிள்ளைங்களா. அவங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குது, தைரியமாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.